வெல்கம் பேக் டு தமிழ்நாடு ஸ்டேட் ஹவுசிங் போர்ட் சீரீஸ். இது எபிசோட் 3. இது நம்மளோட லாஸ்ட் எபிசோட். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஹவுசிங் போர்ட் எதுக்கு ஃபார்ம் ஆனாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 4 ஸ்கீம்ஸ் பார்த்தாச்சு. இதில் 5வது 6வது ஸ்கீம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5th ஸ்கீம் என்ன, தமிழ்நாடு ஸ்டேட் ஹவுசிங் போர்ட் குரூப் ஹவுசிங் ஸ்கீம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ளாட் மாதிரி ஒரு ரூம் இருக்கிறது, ரெண்டு ரூம் இருக்கிறது, மூணு ரூம் இருக்கிறதுலாம் கட்டிட்டு குரூப் ஹவுசிங் சொசைட்டிஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? நம்பர் 1, ரெசிடென்ட் தமிழ்நாடோட சிட்டிசனாக வந்து இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ளிகன்ட் வந்துட்டு லோவர் இன்கம் குரூப், மிட் இன்கம் குரூப் ஆர் எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷனில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கணும், அதை எக்ஸீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு டேபிள் வழி காமிக்கிறேன் பார். ஸோ எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷனாக இருந்தால் ஃபேமிலியோட ஒரு வருஷத்தில் கிடைக்கிற இன்கம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அதுவே லோ இன்கம் குரூப்பாக இருந்தால் 2.5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். அதுவே மிட் இன்கம் குரூப்பாக இருந்தால் 6 லட்சத்துலேருந்து 18 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். அடுத்த எலிஜிபிலிட்டி, அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகன்ட் 18 வயசுக்கு மேலே வந்து இருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதார் கார்டும் வேலிட் பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து இருக்கணும். கடைசி முக்கியமான எலிஜிபிலிட்டி என்னன்னா, அவங்களோட பேர்லையோ, அதாவது அப்ளிகண்ட்டோட பேர்லையோ, இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர் பேர்லையோ தமிழ்நாட்டில் ஒரு பக்கா ஹவுஸோ இல்லைனா ஃப்ளாட்டோ வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எலிஜிபிலிட்டி. இது நம்மளோட 5th ஸ்கீம். இப்போ 6வது ஸ்கீமை வந்து பார்க்கலாம். 6வது ஸ்கீம் ஹை இன்கம் குரூப் ஹவுசிங் ஸ்கீம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹை எண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஹை இன்கம் இருக்கக்கூடிய குரூப்ஸ்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹை இன்கம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ணும், அவங்க ஒரு வருஷத்துக்கு 18 லட்சம் மேலே ஏர்ன் பண்ணும் அஸ் அ ஃபேமிலி இன்கம். ஸோ இவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன என்ன, நம்பர் 1 சொன்ன மாதிரி 18 லட்சம் ஆனுவல் இன்கம், ரெண்டாவது 18 வயசுக்கு மேலே இருக்கும், மூணாவது அவங்க பேர்லையோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லையோ ஒரு பக்கா ஹவுஸோ ஃப்ளாட்டோ வந்து இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். அடுத்த விஷயம் என்ன, ஆதார் கார்டு இருக்கணும், வேலிட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை தாண்டி உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்ன, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நம்மளோட இந்த தமிழ்நாடு ஸ்டேட் ஹவுசிங் போர்டில் ஒரு 6 ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களை பொறுத்து, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கிறத பொறுத்து, எந்த ஸ்கீம் ஆப் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து, எந்த ஊரில் இருக்கீங்கிறத பொறுத்து, பல விஷயங்களை பொறுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் டிஃபர் ஆகும். ஸோ இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம், இல்லைன்னா லோக்கல் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் வந்து எடுத்துவீங்க. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் ஹவுசிங் போர்ட்னா என்ன, அவங்களோட ஒரு 6 ஸ்கீம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணும், நாம எலிஜிபிளான்னு பார்க்கணும். நான் மென்ஷன் பண்ண மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் யார் அப்ளை பண்ணுறா அப்படின்றத பொறுத்தும் கண்டிப்பாக மாறும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் கேட்பாங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் எடுத்து ஃபில் பண்ணீங்க இல்லையா, அதை ஃபில் பண்ணுறப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை நீங்கள் கரெக்டான அக்யூரேட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும், தப்பான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துறாதீங்க. ஸோ நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோடனே ஒரு ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறப்பே. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எப்படி வந்து மாறுமோ, அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த ப்ராசஸும் வந்து மாறலாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கீமை பொறுத்து. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம், ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றதும் கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் கொடுப்போம். நான் வந்து ஒரு ரஃப் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன், வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு அவங்க ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். அகேன் ஸ்கீம் டு ஸ்கீம் வந்து டிஃபர் ஆகும், பட் காமனாக கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவர்ஸ் லைசன்ஸ், பாஸ்போர்ட், எது வேணால் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறப்போ அகெயின் இங்கே வந்து ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், இல்லைனா யூட்டிலிட்டி பில், அதாவது எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுறோம் இல்லையா அதோட பில், இல்லைனா கேஸ் சிலிண்டரோட பில் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அட்ரஸ் கார்டு. அடுத்தது இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க. இன்கம் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸோ, பே ஸ்லிப்ஸோ, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ ஏதாவது வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நாலாவது காஸ்ட் சர்டிஃபிகேட். ஒரு சில ஸ்கீம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அஞ்சாவது என்னென்னா டொமிசல் சர்டிஃபிகேட்.
ஸோ அப்ளிகண்ட்டோட பேரில் அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதை வந்து கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா. கடைசியாக ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகண்ட்டோட பேரில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸை அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதோட இந்த சீரீஸ் முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ மூணு எபிசோடாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ரீகேப் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி அகெயின் நான் மென்ஷன் பண்ணுறேன், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஆகட்டும், அப்ளை பண்ணுற விதமாகட்டும், டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஆகட்டும், நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கீம் கண்டிப்பாக மாறும். ஸோ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போது அந்த ஆறு ஸ்கீம் என்னென்னு டக்குனு ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், செல்ஃப் ஃபினான்சிங் ஹவுசிங் ஸ்கீம். ஸோ இங்கே யாருக்கு இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா, யாருனால அவங்க சொந்த வீடை வாங்க முடியலையோ, யாருக்கு பேங்க்லேருந்தோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து லோன் கிடைக்கலையோ ஹவுஸ் வாங்குறதுக்கு, அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து கை கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்கீம். செகண்ட் ஒன், ரெண்டல் ஹவுசிங் ஸ்கீம். ரெண்டல் ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறப்போ லோ இன்கம் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வரும். அவங்களால சொந்த வீடு வாங்க அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால தமிழ்நாடு ஸ்டேட் ஹவுசிங் போர்ட் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்ட்டுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அண்ட் எலிஜிபிள் அப்ளிகன்ஸ்க்கு தான் இது வந்து கிடைக்கும். மூணாவது ஸ்கீம் என்ன பார்த்தோம், இது வந்து ஹவுசிங் ஸ்கீம். ஸோ பேசிக்கலி என்ன நடக்கும், இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல அப்படின்ற மக்களுக்கு, எலிஜிபிள் அப்ளிகன்ஸ்க்கு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடை நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்றதுல வந்து விற்பாங்க. அதாவது அஃபோர்டபுளான ப்ரைஸ், அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. நாலாவது ஸ்கீம் என்ன, ஃப்ளாட் ப்ரொமோட்டர் ஸ்கீம். ஸோ எலிஜிபிள் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸை கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணுவாங்க, அதில் வந்து யார் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துட்டு இவங்க லேண்ட் கொடுத்துருவாங்க. யார், நம்ம ஸ்டேட் ஹவுசிங் போர்டு. அதுக்கு மேலே இந்த ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் ஃப்ளாட்டை வந்து கட்டுவாங்க, ஆனால் அது வந்துட்டு எலிஜிபிள் அப்ளிகன்ஸ்க்கு சேல் செய்யப்படும். ஓகே, அஞ்சாவது ஸ்கீம் என்ன பார்த்தோம், குரூப் ஹவுசிங். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ் அதாவது ஃப்ளாட்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒன் ரூம் டூ ரூம் த்ரீ ரூம்லாம் வந்து இருக்கும், அதை வந்துட்டு செல் பண்ணுவாங்க ஆஸ் ஃப்ளாட்ஸ், குரூப் சொசைட்டி ஸ்கீம். அண்ட் லாஸ்ட்டு ஹை இன்கம் குரூப் ஹவுசிங் பார்த்தோம். அதாவது 18 லட்சத்துக்கு மேலே ஆனுவல் இன்கம் வாங்குறவங்களுக்கு ஹை அண்ட் ஃப்ளாட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி செல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஆறு ஸ்கீம் பார்த்துருக்கோம் தமிழ்நாடு ஸ்டேட் ஹவுசிங் போர்டோடது. உங்களுக்கு இந்த சீரீஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அகைன் மென்ஷன் பண்ணுறேன், அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியல் இருக்கணும்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ ஏன் அப்படின்னு நீங்கள் என்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மூணு டிவிஷன்ஸ் இருக்குது, பர்சனல் ஃபினான்ஸ், ஃபார்மிங் அண்ட் பிஸ்னஸ். 950+ கோர்சஸ் இருக்குது. அண்ட் இப்போது பர் கோர்ஸ் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம், 399 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் பார்க்கணுமோ அந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள், நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.